திருந்தி வாழ்ந்து வந்த ரவுடி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. நகரை சேர்ந்த 37 வயதான டெல்லி பாபு, இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் சென்னை OMR சாலையில் உள்ள கண்ணகி நகர் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். திருமணத்திற்கு பிறகு மனைவி குழந்தைகள் என குடும்பத்தோடு வாழ்வதற்காக ரவுடி தொழிலை விட்டுவிட்டாராம். பல வருடங்களாகவே அவர் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவாகவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு சேர்ந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் டெல்லி பாபு. இந்த நிலையில்தான் 3 சக்கர குப்பை வண்டியை ஓட்டிக்கொண்டு திருவான்மையூர் அருகே LB சாலை சந்திப்பு அவ்வை நகரில் டெல்லி பாபு சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த இளைஞர்கள் 4 பேர் கொண்ட கும்பல் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போதே கொடூர ஆயுதங்களால் டெல்லி பாபுவை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனராம். உயிருக்கு போராடி கொண்டிருந்த பாபுவை சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் உதவியுடன் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 108 ஆம்புலன்ஸில் செவிலியர் டெல்லி பாபுவை பரிசோதித்த போது அவர் உயிரிழந்து விட்டது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அடையார் துணை ஆணையர் மற்றும் நீலாங்கரை உதவி ஆணையர் தலைமையில் 2 தனிப்படை அமைக்கப்பட்டு கொலை செய்தவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். முதற்கட்டமாக அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா ஆய்வுகளின் அடிப்படையில் குபேரன், நவீன் என்ற இருவரை பிடித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறதாம்.